அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உதயாதங்கிய பத்தி. அது என்னாச்சுங்கிறது உங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும். அதனால நான் வந்து நம்ம எல்லாமே வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறோம். என்னால முடிஞ்ச உதவி நான் செஞ்சிருக்கேன், உங்களால முடிஞ்ச உதவி எல்லாமே நீங்களும் செஞ்சிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு கோடாகோடி நன்றி. நம்ம எப்போதுமே நல்ல விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பா கடவுள் நமக்கு கூட துணைக்கி இருப்பாரு. நமக்கு வந்து மழை போல வந்தாலும் பனி போல நம்மளோட கஷ்டங்கள் வந்து எப்போதுமே நீங்கிரும். அதனால உங்களுக்கு ரொம்ப கோடாகோடி நன்றி. இது நைட்டு வந்து இது வந்து எனக்கு வந்து சொன்னோனே என்னால உண்மையிலேயே முடியல. ஏன்னா வந்து இப்பதான் கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வயசு குழந்தை தான் இருக்கு. அது இப்படின்னா அந்த பொண்ணால எப்படி தாங்க முடியற சக்தி இருக்கணும்ங்கிறது தெரியல. அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா கடவுள் வந்து சக்தியை கொடுக்கணும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு நட பொண மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு வீடியோ சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு கஷ்ட நிலைமை. நம்ம அந்த பொண்ணை பார்த்தாவே நமக்கு வந்து தெரியுது. ஏன்னா நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாவே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புருஷன் பிள்ளைதான் உலகம்னு இருப்போம். அந்த புருஷன் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தாங்குற சக்தியே இருக்காது, நம்ம கை கால் ஓடாது, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இந்த 45 நாள் அந்த பொண்ணு உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் இருந்திருக்குன்னா உண்மையிலேயே அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த பொண்ணோட நிலைமையை நினைச்சு பார்த்தாவே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு. எனக்கே நைட்டு நினைச்சு பார்த்தா எனக்கு தூக்கமே வரல. நம்ம என்னோட பொண்ணு மாதிரிதான் அதை நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு. அவங்க எப்படி இந்த டிக்டாக் பண்ணும்போதெல்லாம் எவ்வளவுதான் நீட்டா பண்ணாங்க, எவ்வளவு ஒரு ஃபேனா இருந்தாங்க, இப்ப அப்படியாப்பட்ட பிள்ளைக்கு அந்த பையனுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையாவும் இருக்கு. அதனால நம்ம வந்து அந்த பொண்ணுக்காவையும் அந்த குட்டி குழந்தைக்காவையும் உதயாவுக்காவையும் கண்டிப்பா நம்ம வந்து எல்லாமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரம் குணமாயிரும். அனைவருக்கும் வணக்கம். காலையில நான் உதயாவும் சுமதியும் பத்தி நான் வீடியோ போட்டிருந்தேன். அது என்னாச்சுங்கிறது உங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க எல்லாமே வந்து கடவுள்கிட்ட நல்லா ப்ரே பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி நான் என்னால முடிஞ்ச உதவி பண்ணியிருக்கேன், நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவி எல்லாமே பண்ணியிருக்கீங்க. நானும் நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாத்திட்டையும் நானும் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன், அவங்க பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட உங்கள்ட்ட யாராலிட்ட உங்களால முடியுமோ அவங்கள்ட்டையும் நீங்களும் சொல்லுங்க, கண்டிப்பா அவங்களும் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பா நமக்கு வந்து கடவுள் துணை இருப்பாரு. நம்ம வந்து நம்மளோட நல்லது செய்யும் போது நமக்கு மழை போல இருக்கிறது நமக்கு வந்து பனி போல கண்டிப்பா நீங்கிரும். அதனால நம்மளும் அந்த பொண்ணுக்காக அந்த குழந்தைக்காகவும் உதயாவுக்காகவும் நம்ம கண்டிப்பா எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்குவோம். கடவுள்கிட்டையும் நம்ம வந்து வேண்டிக்குவோம், உதவியும் நம்ம இன்னும் பண்ணுவோம். அம்மா சுமதி கவலைப்படாதடா, உன்னோட கஷ்டம் உன்னோட பிரச்சனை எல்லாமே கண்டிப்பா கடவுள் தீர்த்து வச்சிருவாரு. நாங்க கண்டிப்பா உங்களோட எல்லாமே உன்னோட நாங்க வந்து கண்டிப்பா எல்லாமே கூட இருக்கிறோம். நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம், உனக்கு எங்களால முடிஞ்ச உதவி எல்லாமே நாங்க செய்யறோம்.